ஓம் சக்தி. தற்பொழுது சென்னையிலே கொரோனா வைரஸுடைய தாக்குதல் அடைய வீரியம் அதிகமாக இருக்கின்றது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 5 லட்சத்துக்கு மேல் மக்கள் பாதிப்படைவதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டமெல்லாம் நிலவேம்பு கஷாயம் F2K கஷாயம் சுமார் 3,85,000 பேர்த்துக்கு மாவட்ட நிர்வாகமும் நாகசக்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து இந்த கஷாயத்தை தந்தது. இதன் மூலமாக சிகப்பு மண்டலமாக இருந்த கோவை, திருப்பூர் மாவட்டங்களெல்லாம் இன்று பச்சை மண்டலமாக மாறியுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த சென்னை மக்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் பாதிப்படைந்திருக்கின்ற சூழ்நிலையும் கடந்த 2 நாட்கள் முன்பாக 10 பேரும் இன்றும் 10 பேரும் பலியாகியுள்ளார்கள். இதுவெல்லாம் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இதனால் சென்னை மக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் F2K கஷாயம் தருவதற்கு நாங்கள் அனுமதி வாங்கியுள்ளோம். அது மட்டுமல்ல, சென்னையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நாங்கள் ஒரு செய்தி சொல்கின்றோம், இது காற்றிலே பரவக்கூடிய இந்த கிருமிகளை காற்றிலே தான் அழிக்க வேண்டும். அதற்கு 108 பூர்ணாவதி மூலிகைகள், வேப்பிள்ளை புகை, இதை பயன்படுத்தினால்தான் சென்னையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியும். நிலவேம்பு கஷாயம் F2K, கபசுர குடிநீர், வேப்பிள்ளை, 108 பூர்ணாவதி மூலிகை புகைகள், இவைகள் மூலியமாக தான் கட்டுப்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவைகளை சென்னை மாநகராட்சி அந்தந்த பகுதியிலே நெருப்பு வண்டிகளை உருவாக்கி அதன் மூலியமாக 108 பூர்ணாவதி மூலிகை புகை, வேப்பிள்ளை புகை போட்டால் நிச்சயமாக கொரோனா வைரஸை சென்னையில் கட்டுப்படுத்தலாம் என்ற யோசனையை உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் தெரிவித்துள்ளோம். இதை விரைவில் ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறோம். ஓம் சக்தி. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சிரோ, பல்லடம்.